தெளிவாக சொல்லுகிறது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. ஒரு இடத்துல ஒரு பேக்கரி இருந்தது. அங்கே பிரெட்ஸு, பன்ஸு, பப்ஸ் இதெல்லாம் விற்பாங்க இல்லையா, கேக்கெல்லாம் விற்பாங்க இல்லையா, அப்படி கேக்கை விற்பனை செய்கிற ஒரு பேக்கரி அது. சாயங்காலம் ஆகும்போது சில துண்டுகள்லாம் அப்படியே மிஞ்சிவிடும், சில ரொட்டிகள் கூட மிஞ்சிவிடும். அது அப்படியே நாளைக்கோ அடுத்த நாளைக்கோ வச்சு அது கெட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் அந்த ஷாப் ஓனர் என்ன செய்வார்னா, ஒரு கூடை எடுத்து அன்னைக்கு மிஞ்சி இருக்கிற ரொட்டி துண்டுகளை, ரொட்டி எல்லாத்தையும் அதில் போட்டு அப்படியே வெளியே வச்சிருவார். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சிறுவர்கள், அதாவது அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற பிள்ளைகள் எல்லாரும் வேகமாக ஓடி வந்து அந்த கூடையை பிடிச்சு அப்படியே யார் யார் கைக்கு எது எது கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவாங்க. அவங்களில் ஒரு சின்ன பாப்பாவும் இருந்தான். அந்த சின்ன பாப்பாவுக்கு மற்றவங்க கூட போட்டி போட முடியாது, அவங்க கூட சண்டை போட்டு பெரிய பெரிய துண்டெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறத எடுத்துகிட்டு போக வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாள். கடைசியில் சின்ன சின்ன துண்டுகள் கிடைக்கும், சில நாட்களில் ஒரே ஒரு துண்டு தான் கிடைக்கும். இந்த சின்ன துண்டை எடுத்துக்கிட்டு அந்த பேக்கரி ஓனர்கிட்ட போவான். தன்னுடைய ரெண்டு கரங்களையும் கூப்பி, ஐயா இப்படி தினந்தோறும் எங்களுக்கு இந்த ரொட்டி துண்டுகளை நீங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இன்றைக்கு முழுசும் நான் சாப்பிடல, எங்கேயும் சாப்பாடு கிடைக்கல, இப்போ இந்த ரொட்டி துண்டுகள் தான் எனக்கு இன்றைக்கான ஆகாரம். எங்கள் மேலே இவ்வளவு இரக்கம் பாராட்டுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அப்படி சொல்லிட்டு போயிடுவா. இப்படி பெரிய பெரிய துண்டு ரொட்டிகள்லாம் எடுத்து சாப்பிட்ற அந்த பசங்க ஒருத்தரும் வந்து நன்றி சொன்னது கிடையாது. ஒரே ஒரு சின்ன துண்டு தான் மிஞ்சி இருந்தது. அப்படி கிடைக்கிற மிஞ்சி இருக்கிற ஒரு துண்டு எடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ரெண்டு கைகளையும் கூப்பி, நன்றி ஐயா, இன்னைக்கு கூட எங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த ரொட்டி துண்டுகளெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஒரு நாள் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த பாப்பா தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்துட்டா. கிடைச்ச ரொட்டி துண்டை பிரிச்சா அந்த ரொட்டி துண்டுக்குள்ள ஒரு மோதிரம் இருக்கிறத பார்த்தா. மோதிரத்தை பார்த்தோன்னா ரொம்ப பயந்துட்டா. இதனது இந்த ரொட்டி துண்டுக்குள்ளே மோதிரம் இருக்குது. உடனே எதிர்த்து ஓடோடி உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஷாப் ஓனர்கிட்ட வந்து, ஐயா இன்றைக்கும் வழக்கம் போல் எனக்கு இந்த ரொட்டி துண்டு கிடைச்சிது, ஆனால் இந்த ரொட்டி துண்டை பிரிக்கும்போது அதுக்குள்ளே இந்த மோதிரம் இருந்ததுங்க, கட்டாயது உங்கள் மோதிரமாக தான் இருக்கும் ஐயா, அதனால் இதோ அதை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் ஐயா, இந்த மோதிரம் உங்களுக்கு தான் இருக்கும், எடுத்துக்கோங்க ஐயா என்று சொல்லி இந்த ரொட்டி துண்டோடு கூட மோதிரத்தையும் கொடுத்து விட்டாள். அப்போ அந்த எஜமானன் சொன்னார், மகளே இந்த ரொட்டி துண்டுக்குள்ள இருந்த மோதிரம் தவறுதல வந்ததில்லம்மா, அப்புறம் நான் தாம வச்சேன், நீங்க எதுக்கு அப்படி வச்சீங்க? பசியோடு இருக்கும்போது நீ வந்து உன்னுடைய நன்றியை எனக்கு தெரியப்படுத்தின, இப்போ உன்னுடைய கையில சில ஆயிரக்கணக்கான வேல்யூ இருக்கிற ஒரு மோதிரத்தை உள்ள வச்சிருந்தேன், இப்போ உனக்கு எந்த குறையும் இல்லை, இதை எடுத்துட்டு போய் வித்தனா சில ஆயிரங்கள் உனக்கு கிடைக்கும். இப்போ உன் கையில ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மோதிரம் இருந்தாலும் சரி, அதையும் எடுத்துட்டு என்கிட்ட வந்து உன்னுடைய நன்றியை சொன்ன பாத்தியா மாடி, முதல்ல உன்னுடைய பசியை நான் கவனிச்சேன், அதனால ரொட்டி துண்டுகளை கொடுத்தேன், இப்ப உன்னுடைய நற்குணத்தை நான் பார்த்துட்டேன், அதனால உன்னை என்னுடைய மகளாக நான் தத்தெடுத்துக் கொள்ளுகிறேன். இதிலிருந்து நீ யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை மகளே, ஒரு விலையேற பெற்ற பொருள் கிடைச்சப்போ கூட நீ என்கிட்ட வந்த, உன்னுடைய நன்றியை சொன்ன, நீ உயர்த்தப்படுகிற போதும் என்ன நீ ஒரு காலம் மறக்கல, நீ எதற்கு ஒரு அனாதியைப் போல வாழ வேண்டுமா, உன்னை என் மகளாக நான் நினைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த பாப்பாவுடைய வாழ்க்கையை மாறி போயிடுச்சுங்க. காரணம் என்ன யோசிச்சு பாருங்க, நன்றி உணர்வு. நண்பு சகோதர சகோதரிகளே, கஷ்டத்தில் இருக்கும்போது, குறைவுகள் இருக்கும்போது, கொஞ்சமா நமக்கு இருக்கிற போது நம்முடைய நன்றியை தாராளமாக காண்பிப்போம். அன்றுவரமுக்கு நன்றி ராஜா, பசியோடு இருந்த எனக்கு ஒரு பருக்கையாவது கிடைக்கும்படி செய்து நமக்கு நன்றி ராஜா. தேவன் மனதுருகி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற போது உன்னுடைய நன்றி உணர்வை காண்பிக்கும் போதுதான் தேவன் நமக்காய் வைத்து வைத்திருக்கிற இன்னும் அற்புதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வார். நன்றி நம்ம என்ன செய்கிறது, இன்று இருக்கின்ற நிலையிலிருந்து ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகிறது. எனவே நன்றி உணர்வோடு கூட வாழ வேண்டும். என் ஆத்துமாவே தேவன் செய்த உபகாரங்கள் எதையும் மறந்துவிடாதே. இந்த நிமிடம் வரைக்கும் ஆரோக்கியத்தை அருளியிருக்கிறார், இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அருளியிருக்கிறார், நன்றியோடு இருக்க வேண்டும். இந்நாள் வரைக்கும் ஆகாரத்தை அருளியிருக்கிறார், நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த நிமிடம் வரைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், அதற்காக நன்றியோடு நாம் இருக்க வேண்டும். அம்மா ஐயா, தேவன் இந்நாள் வரைக்கும் உனக்கு ஆரோக்கியத்தை அருளியிருக்கிறார், இரண்டு கரங்களையும் கூப்பி அவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, ஆரோக்கியத்தை அருளியிருக்கிறீர்,
எத்தனையோ பேரின் நாட்களில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்களே, எத்தனையோ பேர் படுத்த படுக்கை காளாகி இருக்கிறார்களே, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்ப வராமலேயே கண்களை மூடி இருக்கிறார்களே. சொல்லலாமா மனப்பூர்வமாக, ஆண்டவரே ஆரோக்கியத்தை அருளி இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஐயா. எத்தனை பேர் ஆலயத்தை விட்டு போயிருக்கிறார்கள், எத்தனை பேர் தேவனுக்கு தூரமாக இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பாவத்துக்குள் விழுந்து போய்விட்டார்கள், எத்தனையோ பேர் பாழாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அருள் இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, என் பசியை தீர்த்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆகாரத்தை அருளி இருக்கிறீர் ஆண்டவரே, ஆகாரத்தை புஷிக்கக்கூடிய பலனையும் அருளி இருக்கிறீரப்பா, பசி பட்டினியிலிருந்து எங்களை விடுவித்திருக்கிறீரப்பா. அதற்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டாமா? ஆண்டவரே, எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீர், எங்களை தெரியாமலே எங்களுக்கு எத்தனையோ அற்புதங்கள். நீ செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த சின்ன பாப்பா ஓடி வந்து அந்த எஜமானனிடத்தில் தன் நன்றி உணர்வோடு கூட இரண்டு கைகளையும் கூப்பி, ஐயா எனக்கு தந்த ஆகாரத்திற்காக நன்றி ஐயா. அந்த நன்றி உணர்வுதான் அந்த ஷாப் ஓனருக்கு அவளை மகளாக உயர்த்தியது. நீ தேவனுடைய குமாரனாய் மாற வேண்டும், தேவனுடைய குமாரத்தியாய் மாற வேண்டும், தேவனுக்குள்ள எல்லாவற்றையும் நீ அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். வாருங்கள் தேவனிடத்திலே. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நன்றி உணர்வோடே கூட வாழ்வது என்பது எங்கள் கடமை. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியறிதலோடு கூட உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நன்றி ராஜா, அருளியிருக்கிற ரட்சிப்புக்காக நன்றி ராஜா, எங்களுக்கு அருளியிருக்கிற பாவ மன்னிப்புக்காக நன்றி ஐயா, எங்களுக்கு அருள் நம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி, பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி, எங்களுக்கு அருளியிருக்கிற மன நிம்மதிக்காக சந்தோஷம் சமாதானத்திற்காக உமக்கு நன்றி ராஜா, எங்களுக்கு அருளியிருக்கிற ஆரோக்கியத்திற்காக மனப்பூர்வமாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆரோக்கிய குறைவினாலே பாடுபடுகிறார்கள், எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளால் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் நீர் எங்களை ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறீர், நன்றி. எங்களுக்கு கொடுத்த ஆகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழியின்றி அல்லது ஒரு பருக்கை கூட வாயிலே போட முடியாதபடி எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்களே, எத்தனையோ பேர் ஏழ்மையில் இருக்கிறார்களே, எல்லாம் இருந்தும் எதுவும் செய்ய முடியாத சூழலில் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, ஆனால் எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை செய்திருக்கிறீர், என்னென்ன ஆசீர்வாதங்களை அருளிருக்கிறீர்கள், எங்களை அறியாமலேயே சாத்தான் கொண்டு வந்த அபாயங்களிலிருந்து ஆபத்துக்களிலிருந்து எங்களை அற்புதமாய் தப்புவித்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், அதோடு சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அது மாத்திரமல்லாது உங்கள் கமெண்ட்ஸையும் எழுதி மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் சந்திக்கலாம். ஷலோம்.